மகாபாரத காலத்தில் மைரத்வஜன் என்ற மன்னன் ரத்னபுரி என்ற பகுதியை ஆண்டு வந்தான். அவன் பரம வைஷ்ணவன். தர்மத்தை தொடர்ந்து செய்வதற்கே புத்திரன் தேவை என்பதை உணர்த்தும் முகமாக இவனது மகன் தாமிரத்வஜனும் தந்தையைப் போலவே வீரமும் பக்தியும் கொண்டவன். அந்த சமயத்தில் யுதிஷ்டர் அஸ்வமேத யாகம் செய்தார். உலகில் உள்ள எல்லா நாடுகளையும் தன்வசம் கொண்டு வருவதே இந்த யாகத்தின் நோக்கம். இதற்காக ஒரு குதிரையை நாடுதோறும் அனுப்புவர். அந்த நாட்டு மன்னன் இவர்களின் தலைமையை ஏற்க விரும்பாவிட்டால் யார் குதிரைக்கு பாதுகாவலராக செல்கிறாரோ அவரை எதிர்த்து போரிட்டு குதிரையை கைப்பற்ற வேண்டும். அப்படி அனுப்பப்பட்ட தர்மனின் குதிரையை தாமிரத்வஜன் கைப்பற்றினான். குதிரைக்கு பாதுகாவலாக வந்த அர்ஜுனன் மைரத்வஜனை எதிர்த்து போரிடப் போவதாக புறப்பட்டான். அப்போது அவனை தடுத்து நிறுத்திய பகவான் கிருஷ்ணர் மைரத்வஜனது பெருமையையும் அவனது பக்தியின் ஏச்சத்தையும் அவனது தர்ம செயல்களையும் போற்றி புகழ்ந்தார். அப்பேற்பட்ட பரம பக்தனான பரம தர்மவானான மன்னனை எதிர்த்து போரிட்டால் அந்த பக்தியும் தர்மமும் அவனை காக்கும். ஒரு சமயம் உனக்கு தோல்வி கூட நேரலாம் என்று எச்சரிக்கை செய்தார் கிருஷ்ணன். அப்படி அந்த மன்னனை தொடர்ந்து புகழ்வது அர்ஜுனனுக்கு பொறாமையையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. என் அண்ணனை விட ஒரு சிறந்த தர்மவான் உண்டா? என்னை விட ஒரு சிறந்த வீரன் உண்டா? அப்படியானால் அதை நான் பார்த்து விட வேண்டுமே என்று கிருஷ்ணனிடம் கிண்டலாக கூறினான். அர்ஜுனின் ஆணவத்தை போக்க வேண்டும் என்று தீர்மானித்த பகவான் கிருஷ்ணர் தான் ஒரு பிராமணன் போலவும் அர்ஜுனன் தன் சிஷ்யன் போலவும் மாறுவேடம் பூண்டு மைரத்வஜன் அரண்மனையை அடைந்தார்கள். அரண்மனைக்கு வந்த அதிதிகளை கிருஷ்ண பக்தர்கள் என்றுணர்ந்து ஆனந்தமாக வரவேற்று அவர்கள் காலில் விழுந்து வணங்கி உபசரித்தான் மைரத்வஜன். பின்னர் அவர்களை உணவு உண்ண வேண்டி நின்றான். கிருஷ்ணனோ உணவு உண்ண மறுத்தார். ஏனென்று மன்னன் காரணம் கேட்டபோது அந்தன வேடத்திலிருந்த கிருஷ்ணர் அவனிடம், மன்னா, நான் இந்த சீடனுடனும் என் மகனுடனும் காட்டு வழியே வரும்போது என் மகன் ஒரு சிங்கத்திடம் அகப்பட்டு விட்டான். அதனிடம் என்னை எடுத்துக்கொள், என் மகனை விட்டுவிடு என்று வேண்டியும் மறுத்துவிட்டது. என்ன செய்தால் என் மகனை விடுவாய் என்று கேட்டதற்கு, எந்த மனிதனாவது தன் முழு சம்மதத்துடன் தன் மனைவி ஒருபுறமும் மகன் ஒருபுறமும் நிற்க தன்னை இரண்டாக அறுத்து அதில் வளபாகத்தை எனக்கு கொடுத்தால் உன் மகனை விட்டு விடுகிறேன் என்றது என்றார். இப்படி ஒரு விபரீதமான விஷயத்திற்கு யார் சம்மதிப்பார்கள்? அதிலும் அவர்கள் சம்மதித்தாலும் அவர்கள் மனைவியும் மகனும் எப்படி சம்மதிப்பார்கள்? எங்கள் பிள்ளையை நாங்கள் இறக்க வேண்டியதுதான் என்று கிருஷ்ணர் கூறினார். இதை கேட்ட மன்னனும், அந்தனரே, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் மனக்குறை நீங்கும்படி நானே என் உடலை தருகிறேன். பராபகாரத்தம் இதம் சரீரம் என்று கூறுவார்கள். என்னுடைய உடலால் கிருஷ்ண பக்தரான உங்களுக்கு நன்மை ஏற்படுமானால் அதைவிட எனக்கு ஆனந்தம் வேறு எதுவும் இல்லை. இதுவே நான் பகவானுக்கு செய்யும் கைங்கரியமாக எண்ணுகிறேன். என் மனைவியும் மகனும் இதற்கு சம்மதிப்பார்கள் என்று அவர்கள் முன்னிலேயே கூறினார். மைரத்வஜன் உடலை தர சம்மதித்ததை கண்ட அவனின் மனைவி, அந்தனரே, மனைவி கணவனின் அர்த்தாங்கினி, அவன் உடலில் பாதி, எனவே எனது உடலை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றாள். கிருஷ்ணாந்தனரோ, மனைவி கணவனின் இடப்பாகத்திற்கு உரியவள், சிங்கம் கேட்பது மன்னனின் வலது பாகத்தை, எனவே இது முடியாது என்றார். அப்போது தாமிரத்வஜன், ஆத்மாவை புத்திரநாமசி என்று வேதம் சொல்கிறது, மகன் தந்தைக்கு சமமானவன், என் உடலை எடுத்துக்கொள்ளுங்கள் என வேண்டினான். அந்தன கிருஷ்ணனோ முகத்தை கடுமையாக வைத்துக் கொண்டு அதற்கும் மறுத்துவிட்டார். அர்ஜுனன் நடப்பதையெல்லாம் கடும் திகைப்புடன் பார்த்து கொண்டிருந்தான். இறுதியாக தன் மனைவியையும் மகனையும் சமாதானப்படுத்திய மைரத்வஜன் பகவான் கிருஷ்ணரின் திருநாமத்தை சொல்லியபடி கைகூப்பி தியானித்து அமர்ந்தான். மன்னனின் உடலை அவன் மனைவியும் மகனுமே மேலிருந்து கீழாக அறுத்தனர். தலை பாதி அறுபட்டதும் மன்னனின் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. கண்ணனின் மனது கல்மனது என்று எல்லோரும் சொல்வது தெரிந்ததுதானே. பக்தர்களை கடைசி நிமிடம் வரை சோதித்து பார்ப்பது அவன் வழக்கம். எனவே மன்னனின் இடது கண்ணில் வரும் கண்ணீரை சுட்டி காட்டி, உனக்கு முழுமையாக இஷ்டம் இல்லை போலிருக்கிறது, ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லிவிட்டு இப்போது வருந்துகிறாய், அப்படி இஷ்டமில்லாமல் வருத்தத்துடன் தரும் பொருள் வேண்டாம், நாங்கள் கிளம்புகிறோம் என்றார். அப்போது மன்னன், சுவாமி, இஷ்டமில்லாததால் கண்ணில் கண்ணீர் வரவில்லை, வலியும் காரணமில்லை. எனது வலதுபுறம் உங்களுக்கு பயன்படுகிறது, ஆனால் இடதுபுறத்தால் உங்களுக்கு பயனில்லாமல் போய்விட்டதே. உங்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இந்த உடலின் இடப்பாகம் வருந்துகிறது. அது வெறும் நெருப்புக்குத்தான் போகும். வலதுபுறம் செய்த புண்ணியத்தை இடதுபுறம் செய்யவில்லை என்றான். இதை கேட்ட பின்பு அர்ஜுனின் உள்ளம் உருகிவிட்டது. இப்பேற்பட்ட மனனை நாம் எதிரியாக நினைத்தோமே என்று எண்ணி பதறினான் அர்ஜுனன். போதும் கிருஷ்ணா இந்த விளையாட்டு, இனிமேலும் இந்த உத்தம பக்தனையும் அவன் குடும்பத்தையும் சோதிக்காதே என்று மன்றாடி கேட்டுக்கொண்டான். அவன் கூறியதை கேட்ட பகவான் மகிழ்ந்தார். தர்ம ரூபமான மைரத்வஜன் முன்னே சங்கு சக்கரம் தாங்கி தன் சுயம் பிரகாச ரூபத்தில் காட்சி தந்தார். அவனது உடலை தொட்டார். அறுபட்ட உடல் மீண்டும் சேர்ந்தது. மன்னனும் அவன் குடும்பத்தினரும் கண்ணீர் மல்க கிருஷ்ணனை வணங்கி நின்றார்கள்.
பகவானும் மைரத்வஜா உன் பக்தியின் சிறப்பையும் உன் குடும்பத்தின் தர்மத்தையும் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டத்தான் இவ்வளவு கடினமான ஒரு நாடகத்தை நான் நடத்தினேன். பார்ப்பவர்கள் என்னை கடின மனதுடையவன் என்று கருதினாலும் என்னை தூஷித்தாலும் பரவாயில்லை. முடிவில் உன் தர்மத்தின் சிறப்பை உலகிற்கு எடுத்துக்காட்டி உன்னை வைரமாக ஜொலிக்க செய்ய வேண்டும் என்பதே என் நோக்கம். என்றென்றும் உங்கள் அனைவர் மனதிலும் என் உருவம் நிலைத்திருக்கும். என் மேல் பக்தி பூண்டு வாழ்வாங்கு வாழ்ந்த முடிவில் நீங்கள் மூவரும் மோட்சத்தை அடைவீர்கள் என்று அருளினார். பக்திக்கு பகவானும் வசப்பட்டவன் அல்லவா? இது போன்ற தர்ம சிந்தனையும் பக்தியும் நமக்கு வர இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, இதே மாதிரி பல நல்ல பதிவுகளை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. எங்களுடைய பதிவுகள் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.